தமிழ் திரையுலகத்தின் வெண்கலக்குரல் வித்தகர்னு சொல்லப்படுறவர் தான் ஓஏகே தேவர் அவர்கள். நிறைய குணச்சித்திர கதாபாத்திரம், வில்லன் கதாபாத்திரம், காமெடி நிறைந்த ஒரு கதாபாத்திரம் நிறைய பண்ணியிருக்காரு. அவருடைய தமிழ் உச்சரிப்பு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அவருடைய திரை வாழ்க்கையும் அவருடைய வரலாறையும் தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். அவர் பார்த்திங்கன்னா வந்து பள்ளி படிப்பிலே வதுரையில் அவர் படிக்கும்போதே பார்த்தீங்கன்னா வந்து நன்றாக வந்து வசனம் பேசுவார், நன்ற நீண்ட நிறைய வசனங்கள் பேசுவார். அதே மாதிரி நல்லா பாட்டு பாடுவார் லஞ்ச் பிரேக்கில். இது தெரிஞ்ச அவங்க ஸ்கூல் டீச்சர்ஸ்லாம் வந்து அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா வந்து பையன் எங்கே கூத்தாடியாக போயிட போகிறான்னு சொல்லி கவலைப்பட்டு அவர் பள்ளி மடிப்பை முடித்த உடனே 17 வயசுலேயே கொண்டு போய் பட்டாளத்தில் சேர்த்துட்ருக்காரு. அதாவது இராணுவத்தில் 4 வருஷம் பணிபுரிஞ்சிருக்காரு. அங்கே போயும் அவரோட வந்து அந்த கலை மீது உள்ள ஆர்வம் வந்து போகவே இல்லைன்னு சொல்லலாம். அங்கே இருக்க பட்டாளத்தர் கூட சேர்ந்தவங்க எல்லாருக்கிட்டையும் வந்து பாட்டு பாடி வசனங்கள் பேசி அவங்க எல்லாரும் ஒரு சந்தோஷ கடலில் ஆழ்த்திருக்காரு. அந்த சவுத் பட்டாலியன் இவர் ஒர்க் பண்ண எல்லா இடமும் பார்த்தீங்கன்னா வந்து ஓஏகே தேவர்னா வந்து அவ்வளோ ஃபேமஸ்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு அவங்களையும் வந்து ரொம்பவே என்டர்டெயின் பண்ணாரு நம்ம ஓஏகே. 4 வருடங்கள் தொடர்ந்து பட்டாளத்தில் பணிபுரிஞ்ச நம்ம ஓஏகே தேவர் பார்த்தீங்கன்னா வந்து தன் தந்தையோட மறைவு செய்தி கேட்டு தன்னோட சொந்த ஊருக்கு வராரு. வந்தவர் திருப்பி பட்டாளத்துக்கு போகாமல் தன்னுடைய கனவான பெரிய நடிகன் ஆகிறதை நோக்கி திருச்சியில் அப்போ ஃபேமஸாக இருந்த சக்தி நாடக சபா, அங்கே பார்த்தீங்கன்னா வந்து டி கே கிருஷ்ணசாமி அவர்கள் வந்து நிறைய சீர்திருத்த நாடகங்கள் போட்டு மக்கள் மத்தியில் ரொம்ப ஃபேமஸாக இருந்தார். ஸோ அவர்கிட்ட எப்படியா சான்ஸ் கிடைக்கணுன்றதுக்காக போய் அவர் போட்டுட்டு இருந்த கவியின் கனவுன்ற நாடகத்தை தொடர்ந்து 25 தடவை பார்த்தவர் அவர்கிட்ட சான்ஸ் கேட்கும்போது அந்த வசனத்தை பேசுகிறார். ஹீரோ பேசின வசனத்தை பேசி ரொம்பவே வந்து ஆச்சரியப்படுத்துகிறாரு. அதை கேட்ட டி கே கிருஷ்ணசாமி அவர்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரத்தத்திலே நடிப்பு ஓடுதுறான்னு சொல்லி அவருக்கு ஆஃபர் கொடுக்குறாங்க. அப்போ தான் வந்து அவரோட ஃப்ரெண்டாக வராரு நம்ம பட்டுக்கொண்டை கல்யாணம் சொந்தர். அவரும் அந்த நாடகத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ தொடர்ந்து அங்கே நடித்தாலும் சரி, அந்த நாடகத்தில் குரூப்பில் நடித்த சிவாஜி அதுக்கப்புறம் எம்என் நம்பியார் இவங்களாம் பெரிய பிரேக் அடித்து சினிமாவில் பெரிய ஆள் ஆகிறாங்க. ஆனால் பட்டுக்கோட்டையும் ஓஏகே தேவரும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அங்கேயே வேலை செஞ்சுட்ருக்காங்க. அவங்களுக்கு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கவே இல்லை. இதனால் ரொம்பவே வந்து மனசுடைஞ்சு போகிறாரு. எப்படியாச்சும் நம்ம சென்னைக்கு போய் பெரிய ஆகணும்னு நினைக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்படுது. ஸோ சக்தி நாடக சபாவில் வந்து முதல்ல வெளியேறின நம்ம பட்டுக்கோட்டை அவர்கள் வந்து சென்னைக்கு போயிட்டு பெருசாக நாடக வாய்ப்பு கிடைக்காதனால புதுச்சேரிக்கு போய் தமிழ் எழுத பாடல்கள் கற்றுக்கலாம்னு சொல்லி நம்ம பாரதிதாசன் அவர்கள்கிட்ட போய் வந்து சேர்ந்துடுறாரு. அப்போ திருப்பி வந்து நம்ம ஓஏகே தேவர் சென்னைக்கு போகும்போது தன்னோட நண்பர் இல்லாதனால பெரிய ஏமாற்றத்துடன் அங்கேருந்த கீழ்ப்பாக்கம் ஸ்டூடியோக்களில் வந்து வாய்ப்பு தேடி சுற்றிட்டு இருக்காங்க. பகலில் இரவானா மெரினா பீச்சில் போய் தூங்குறாங்க. என்னதான் வந்து அங்கே மெரினா பீச்சில் வந்து சாலையோரத்தில் அந்த கடற்கரை ஓரத்தில் தூங்கினாலுமே காலையில் எழுந்த உடனே குஸ்தி சிலம்பாட்டெல்லாம் ஆடுறாங்க. அப்போ தினமும் வந்து அந்த வழியாக வந்து வாக்கிங் வர என்எஸ்கே வந்து இவரை பார்த்துட்டு இவரோட உடல் வாகு இவரோட தமிழ் உச்சரிப்புலாம் கேட்டுட்டு இவருக்கு எப்படியாச்சும் ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி சேலத்தில் இருக்க மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு மாதம் 10 ரூபா சம்பளத்துக்கு வந்து ஒரு துணை நடிகர் வேலை வாங்கி கொடுக்குறாங்க. அங்கே பணிபுரி நம்ம ஓஏகே தேவர் பார்த்தீங்கன்னா வந்து 10 ரூபாலேருந்து மாதம் சம்பளம் 100 ரூபா வரைக்கும் உயர்றாரு. இருந்தாலுமே சரி அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு கேரக்டர் வந்து கிடைக்கவே இல்லை. அதனால் திரும்பவும் சென்னைக்கு வராரு. இப்போ திருப்பி சென்னைக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் வந்து சென்னையில் தான் இருக்காங்க. அப்போ சென்னை ராயப்பேட்டில் பொன்னுசாமி நாயக்கத்தரில் கதவு என் 10 ஒரு வீடு வாடகை எடுத்து தங்குறாங்க. இவங்க கூடவே சேர்ந்து ஓவியர் ராமச்சந்திரன்றவர் வந்து சேர்ந்து வாழ்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே வந்து சினிமாவுக்கு வாய்ப்பு தேடினதுனால இவருக்கு பெரிய வருமானம் கிடையாது. ஸோ சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு கேட்டிங்கன்னா ஓவியர் ராமச்சந்திரன் அவர் திரைப்படங்கள் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சி கொடுக்கறது மூலமாக கிடைக்கிற கூலியை வச்சு தான் 3 சாப்பிட்ருக்காங்க. சில நேரத்தில் அந்த கூலி கிடைக்க தவறிய காலத்தில் வீட்டு உரிமையாளரிடம் சட்டைக்கு கஞ்சி போகணும்னு சொல்லி இந்த வடித்த கஞ்சி வாங்கி வந்து குடிச்சிட்டு உயிர் வாழ்ந்துருக்காங்க. இந்த நிலையை வந்து ரொம்பவே தவிர்க்க முடியாத வந்து நம்ம ராமச்சந்திரன் அவர்கள் வந்து கலைவாணர் என்எஸ்கே கேட்டப்போ திருப்பி வந்து ஓஏகே தேவரில் இந்த மாதிரி கஷ்டப்பட்டாங்கன்னு சொன்ன உடனே அப்போ என்எஸ் கிருஷ்ணன் வந்து எப்படியாச்சும் நம்ம உதவி செஞ்சவன்னு சொல்லி 1950 மாமன் மகள்ன்ற திரைப்படத்தில் வீராசாமின்ற ஒரு கேரக்டர், அதாவது அடியாள் கேரக்டர் தான், ஆனால் மக்கள் மத்தியில் ரொம்பவே வந்து அந்த கேரக்டர் ஃபேமஸ் ஆகுது. ஸோ இதன் மூலமாக திருப்பி வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைக்குது நம்ம ஓஏகே தேவர் அவர்களுக்கு. ஆனால் தொடர்ந்து அந்த மாதிரி அடியால் கேரக்டர் மாதிரியே வந்து அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிட்டு இருந்தாலும் ரொம்பவே வந்து விரக்தி அடைகிறாரு ஓஏகே. திரையுலகில் அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கே சொல்லிக் கொடுத்தவர் கலைவாணர் என்எஸ்கேன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருக்கும் உதவி செஞ்சே பழக்கப்பட்ட என்எஸ் கிருஷ்ணன் அவர்கள் ஓஏகே தேவர் வந்து திரும்பவும் போய் வாய்ப்பு கேட்டு நிற்கும் போது சரி எப்படியாவது வந்து இவருக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தன்னோட தம்பியான எம்ஜிஆர்கிட்ட பேசி அவர் எடுக்க போகின்ற மதுரை வீரன் திரைப்படத்தில் மிகப்பெரிய கேரக்டரான திருமலை நாயக்கர் கேரக்டர் வாங்கி கொடுக்குறாங்க. இதன் மூலமாக பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸ் ஆகிறார் நம்ம ஓஏகே தேவர் அவர்கள். தொடர்ந்து நிறைய எம்ஜிஆர் சிவாஜி படங்கள் வந்து வாய்ப்பு கிடைக்குது. அதில் குறிப்பாக 1957 வெளியான மகாதேவி திரைப்படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகப்பெரிய பிரேக் கிடைக்குது. வீரப்பாக்கோட சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. அதில் வால் பிடிக்காத பேழியிடம் போய் சொல் இந்த வார்த்தையுன்னு சொல்லி ஒரு வசனம் பேசி மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிக்கிறார் நம்ம ஓஏகே தேவர். அதே மாதிரி எம்ஜிஆர் அவர்கள் வந்து பொன்னியின் செல்வன் திரைப்படத்தை வந்து உருவாக்கம் நினைக்கும் போது அதில் வந்தியத்தேவனாக வந்து எம்ஜிஆர் ஆகும். முக்கியமான கேரக்டரான அருண்மொழிவர்மன் கேரக்டர் வந்து ஜெமினி கணேசனாகவும் ஆதித்ய கரிகாலன் வேஷத்துக்கு வந்து ஓஏகே தேவரை தான் வந்து போடுறதா இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு எம்ஜிஆர் கூட பார்த்தீங்கன்னா வந்து இவரோட நட்பு
தொடர்ந்து வந்து இருந்துட்டே வந்ததுன்னு சொல்லலாம். ஸோ எம்ஜிஆரை தொடர்ந்து சிவாஜி கிட்டையும் மிக நெருக்கமாகிறார் நம்ம ஓஏகே தேவர். ஒரு படி மேலே போய் சிவாஜி ஆரம்பித்த சிவாஜி நாடக மன்றத்தில் சேர்ந்து பணியாற்றுறார் ஓஏகே தேவர். அந்த நாடகங்களை பார்த்தினா வந்து சிவாஜிக்கு ஈக்குவலாக வந்து ஒரு கேரக்டர் இருக்கும். அதே மாதிரி சிவாஜி பார்த்தினா அந்த இடைவேளையில் வந்து அந்த உடை மாற்ற நேரத்தில் வந்து அவர் ரூமில் போய் மாற்றவே மாட்டாராம். இந்த ஸ்க்ரீனுக்கு வெளியில் ஓரமாக நின்றுட்டு பார்த்துட்டே இருப்பாராம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஓஏகே தேவரோட வசன உச்சரிப்பு, அவர் வந்து நல்லா பேசுகிற டைலாக் கேட்டு நிறைய பேர் கிளாப்ஸ் ஆகிடுவாங்க. எப்படியாச்சும் போட்டி போட்டு நான் ஓஏகேவோட நல்லா வந்து சிறப்பாக நடிச்சு காட்டணும்னு சொல்லி பார்ப்பாராம் அவரை உட்காந்துட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக திகழ்ந்தவர் தான் ஓஏகே தேவர். அவர் நடித்த நிறைய படங்களை வந்து ஓஏகே தேவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் கர்ணன் திரைப்படத்தில் உங்களுக்கே தெரியும் கனக மன்னனாக நடிச்சிருப்பாரு. இது ஒரு பேசுகிற ஒரு வீரராக இருக்கணும், அது வந்து ரொம்பவே பொருத்தமாகும்னு சொல்லி சிவாஜி கிட்டே போய் பிஆர் பந்துல கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்கள் ஓஏகே தேவர் தான் பண்ணணும், அவர் தான் வந்து ஆப்டாக இருப்பார், எனக்கு போட்டி போட்டு பேசுகிற அளவுக்கு மிக திறமைசாலி வந்து அவர் தான் சொல்லி சொல்லியிருப்பார். அந்தளவுக்கு ஒரு மாபெரும் திறமைசாலி வசன உச்சரிப்பு கொண்டவர் தான் வந்து நம்ம ஓஏகே தேவர். அதே மாதிரி வீரபாண்டி கட்டபொம்மன் திரைப்படம் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து ஊமைத்துறை கேரக்டரில் வந்து நம்ம ஓஏகே தேவர் நடிச்சிருப்பார். ஆனால் அந்த படத்தை எடுக்கும்போது அந்த கேரக்டருக்கு பேசப்பட்டவர் வந்து எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தான். அது ஏன் மாறுச்சுன்னு சொல்கிறேன்னு கேளுங்க. இந்த நாடகத்தை, அதாவது வந்து வீரபாண்டி கட்டபொம்மன் நாடகத்தை எடுக்கும்போது அந்த நாடகத்தில் பல்வேறு கேரக்டரில் நடித்தவர் தான் வந்து நம்ம ஓஏகே தேவர். ஏன்னா நாடகத்தை வந்து அவரோட குருவான சக்தி கிருஷ்ணசாமி தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதில் கட்டபொம்மன் வேஷமும் போடுவார், வெள்ளையத்தேவன் வேஷமும் போடுவார், ஊமைத்துறை வேஷமும் போடுவார். இப்போ இது சினிமா ஆகுன்னு நினைக்கும் போது அப்போ இந்த மாதிரி கேரக்டர்லாம் பேர் சொல்லிட்டு வராங்க. சிவாஜி சார் வந்து இந்த மாதிரி இந்த கேரக்டர் பண்ணுறாரு, ஜெமினி வந்து இந்த கேரக்டர் பண்ணுறாரு சொல்லும்போது, ஸோ எஸ்எஸ்ஆருக்கு தான் அந்த ஊமைத்துறை கேரக்டர் சொல்லியிருக்காங்க. அப்போ அவர் கேட்குறாரு ஓஏகேக்கு வந்து நீங்கள் என்ன கேரக்டர் கொடுத்துன்னு கேட்டு அவர் இந்த படத்தில் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்பவே வந்து அவர் கோபம் அடைஞ்சு அவர் இல்லாமல் எப்படி இந்த நீங்கள் படத்தை எடுக்கலாம், அவர் தான் வந்து இந்த நாடகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தூண் அப்படின்னு சொல்லி ஊமைத்துறை கேரக்டர் வாங்கி கொடுத்தவர் வந்து எஸ்எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தான். ஸோ இந்த மாதிரி பல படங்கள் நடித்தவர் வந்து நாடகங்களும் வந்து நம்ம சிவாஜி சார் கூட நடிக்கிறாரு. ஒரு பீரியடுக்கு அப்புறம் ஒருத்த கருத்து வேறுபாடு காரணமாக வந்து சிவாஜி நாடக மன்றத்தை பிரிஞ்சு தேவர் நாடக மன்றத்தை ஒன்று உருவாக்கி அதன் மூலயமா வந்து பல நாடகங்கள் நடத்துகிறாரு. ஸோ கலைவாணர் என்எஸ்கேனால் திராவிட கொள்கை மேல மிகவும் ஈர்ப்பு கொண்ட நம்ம ஓஏகே தேவர் பார்த்தீங்கன்னா வந்து திராவிட முன்னேற்றக் கழகின் மேடைகளில் வந்து ஒரு சிறந்த ஒரு ஸ்டார் பேச்சாளராக விளங்கினார். கடைசி வரைக்கும் திமுகவிலே தொடர்ந்தார்னே சொல்லலாம். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு கூட வந்து திமுகவில் தொடர்ந்தார். என்ன தான் அவர் வேறு கட்சியில் இருந்தாலும் ஓஏகே தேவர் இறந்ததுக்கு அப்புறமேட்டு எம்ஜிஆர் தான் முதல் ஆளாக போய் அவரை வந்து பார்த்து மாலை அணிவிச்சார். ஸோ இந்த மாதிரி அவரோட வாழ்க்கை வந்து ஒரு மிகப்பெரிய பாடம், ஒரு நிறைய பேருக்கு வந்து நிறைய உதவிகளும் செஞ்சுருக்காங்க. அவரோட மகனான ஓஏகே சுந்தரம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிகச்சிறந்த நடிகர். பெருமாடி திரைப்படத்தில் நீங்களே பார்த்துருப்பீங்க, அந்த வில்லன் கதாபாத்திரம் ரொம்ப அழகாக நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த ஓஏகே தேவரை பற்றி பேசுனது வந்து எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சி.